ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிகுஸ்ட்ரெண்டிங். இந்த கயல் சீரியலை இதுக்கு முன்னாடி கயல் கழுத்தில் எலி தாலி கட்டுற மாதிரி இருந்தது, அது ஒரு கனவு சீன் தான் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அது கனவு சீனாகவே இருந்தது. பட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் அது கனவு சீனாக இருக்கக்கூடாதுன்னு, பட் நம்ம சொன்ன மாதிரி அது கனவு சீனாகவே ஆயிடுச்சு. ஸோ இனி வந்து எப்படி இந்த எலில் கயல் கழுத்தில் தாலியை கட்டுறாரு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யத்தோடு இந்த சீரியலை காட்டுறாங்க. வாங்க, இந்த சீரியலோட அப்கமிங் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ரிகுஸ்ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவடக்கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஒரு லைக்கும் போட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வடிவு அவங்க பதட்டத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. அவங்களால தான் இப்படி ஒரு கனவே வந்திருக்கு. அவங்களுக்கு ஒரே பயம் என்னென்னா, இந்த எழில் மாப்பிள்ளை எங்கே கையில் கழுத்தில் தாலியை கட்டிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ அதனால தான் இப்படி ஒரு கனவு சீன் அவங்க வந்து கண்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் கூட இது கனவு சீன் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இது கனவு சீனாகவே இருந்தது. ஏங்க, இந்த சீரியலை ரிசப்ஷனுக்கே இவ்வளோ எபிசோடு இழுத்து அதில் இவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்தாங்க, அது எப்படி எழில் கையில் கழுத்தில் தாலியை கட்டுறதை மட்டும் அவ்வளோ ஈஸியாக வச்சுருவாங்க? அதுக்கெலாம் இன்னும் நிறைய எபிசோடு இழுக்க வேண்டாமா? இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, எப்போல்லாம் வடிவுக்கு இந்த மாதிரி கையல் கழுத்தில் எழில் தாலி கட்டுற மாதிரி வருதோ அதே மாதிரி சீன்ஸு நிஜத்துலேயே நடக்கும். அதனால தான் இந்த வடிவுக்கு ஒரே பயம். எங்கே இந்த மாதிரி ஒன்று நடந்து இந்த எழில் மாப்பிள்ளை என் பொண்ணை விட்டுட்டு கையல் கழுத்தில் தாலியை கட்டிடுவாரோ அப்படின்னு ஒரே பயத்தில் படபடன்னு இருக்காங்க. என்ன தான் அவங்களோட பொண்ணோட கல்யாணம் ஆச்சு அப்படின்ற வேலைகளை பார்த்தாலும் அவங்களுக்கு இதே நினப்பு தான். அதனால தான் அடிக்கடி பெரியப்பா கிட்டே சொல்லி சொல்லி திட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, இந்த கையல் இப்போ வந்து அவங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க எழில் அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்ததுனால தான் அவங்க போய் இந்த கிஃப்ட்டு கூட கொடுக்க முடியலையா, அவங்களால சரியாகவே நிதானமாகவே இருக்க முடியலையா, இப்போ வந்து அவங்க வந்து தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னமும் அந்த கையலுக்கு எழில் மேலே இருக்கிற காதல் இன்னும் அவங்க உணரலை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே அவங்க உணர்ந்தாலும் அதை உள்ளே போட்டு அவங்க மறைச்சிப்பாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழில் ஆர்த்தி கழுத்தில் தாலியை கட்ட போகிறாரு. இந்த நேரத்தில் நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னா அது கண்டிப்பாக பிரச்சனை தான் முடியும் அப்படிங்கிறதுக்காக கையல் தன் மனசில் இருக்கிற காதலை உள்ளே போட்டு பொசக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் நம்ம எழில் இதை சும்மா விடுவாரா? அது எப்படி அவர் சும்மா விடுவார்? அவர் தான் ஒரு பிளானே போட்டு வச்சுருக்காரு. அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அவர் கையில் கழுத்தில் தான் தாலியை கட்டுவார். கையலோட அம்மா ஆசைப்பட்டு அவங்க வேண்டிக்கிட்ட மாதிரி எல்லாமே நல்லபடியாக தான் நடக்க போகுது. இதுக்கு நடுவில் பல பிரச்சனைகள் வரும். அது வந்து ஆனந்தியோட பிரச்சனை. ஏன்னா ஆனந்தி வந்து உடனே பயத்தில் படபடன்னு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே சைலண்ட்டாக ஒரே பயத்திலே இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு அவங்களுக்கு பிரபு கூட நடந்த ஒரு பிரச்சனை தான். இதனால அவங்க ஏதோ பிரபுவை பண்ணிட்டாங்க ஆனந்தி. அதனால தான் அவங்க பயந்து பயந்து இருக்காங்க. பிரபு கூட பார்த்தீங்களா, ஆளே காணோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிரபுவை இந்த ஆனந்தி ஏதோ பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இவங்க பயந்து பயந்து இருக்காங்க. இந்த விஷயத்த கையில் கிட்ட சொன்னால் கையிலே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து கடைசியில் போலீஸ்கிட்ட போய் அது பெருசாக ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லா விஷயத்தையும் கையில் கிட்ட சொல்லுவாங்க. அப்போ கையிலால் என்ன பண்ண முடியும்? இவங்க இதெல்லாம் யோசிக்காம எல்லா விஷயத்தையும் மறைச்சிடுவாங்க. இப்போதைக்கு இந்த கல்யாணத்துக்கு போற எல்லாரும் சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா அங்க நடக்க போற சீனே வேற. இந்த எழில் வந்து கையல் கழுத்துல தான் தாலியை கட்ட போறாரு. அது இந்த வடிவு பயந்த மாதிரி அதே மாதிரிதான் நடக்க போகுது. இந்த ஒரு முடிவு வந்து கண்டிப்பா சிவசங்கரி பெரியம்மா பெரியப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பாவும் பெரிய ஒரு அதிர்ச்சியாவும் இருக்கலாம். இந்த ஆர்த்தி பார்த்தீங்களா, இன்னமும் திமுருத்தனத்தோட அதே பேச்சோடு தான் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் எப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இவங்களெல்லாம் இந்த எழில் கல்யாணம் பண்ணிக்கிட்டார்னா அவர் வாழ்க்கை என்ன ஆகும்? அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பதிலடி கொடுக்கறதுக்காக தான் எழில் வந்து இப்படி ஒரு பிளானே போட்டிருக்காரு. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக பரபரப்பாக எழில் அண்ட் ஆர்த்தி இவங்களோட கல்யாண வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க எழில் ஆர்த்தி கழுத்தில் தான் தாலியை கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நடக்க போகிற சீனே வேற. என்னென்னா எழில் இந்த கையல் கழுத்தில் தான் தாலியை கட்ட போகிறாரு. அது எப்படி பண்ண போகிறாரு? இது வந்து கையலோட சம்மதத்தோடு நடக்குதா, தாலியை கட்டினதுக்கு அப்புறமா இந்த கையில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இனினா இந்த சீரியலில் காட்டுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.